கருணாகர சூரீந்திர குருவர்ய பதாம்புஜாம் நவநீத நடோத்தம் சாம் குரு பங்கி ஸ்ரீயன்னு மகா. புருஷோத்தமனின் பிரிய மகிஷியான பிராட்டியின் பெயர்களின் பெருமையை பாங்காய் அனுபவித்து வருகிறோம் வாரந்தோறும். அந்த வரிசையில் இந்த வாரம் ஸ்ரீ லக்ஷ்மி அஷ்டோத்திரத்தின் 52வது திருநாமத்தை அனுபவிக்கலாம். பத்மகந்தினி அப்படிங்கிற திருநாமம் இது. போன வாரம் பத்மினிங்கிற திருநாமத்துக்கு அர்த்தங்களை பார்த்தோம். 9 குணங்கள் உடைய ஒரு பெண்மணிக்கு பத்மினிங்கிற பெயர் பொருந்தும் அப்படின்னு வாத்ஸ்யாயன மகரிஷி சொன்னதாக பார்த்தோம். அதில் 8 லக்ஷணங்கள் என்ன அப்படின்னு பார்த்துட்டோம் போன வாரம். 9வது லக்ஷணத்தை பற்றி இந்த வாரம் சொல்லுவோம் அப்படின்னு பார்த்திருந்தோம். அந்த 9வது லக்ஷணம் என்ன? பத்மினி அப்படின்னு பெயர் கொண்டவளுக்கு பத்மம் போன்ற நறுமணம் இருக்குமாம். பத்மகந்தாவாக இருப்பாளாம் பத்மினி. நல்ல மணம் உடையவள் பிராட்டி அப்படின்னு பொருள். இன்றைய திருநாமம் இதை பற்றி தான் விளக்கமாக சொல்லப்போகிறது. பிராட்டியினுடைய திருமேனியின் மனத்தை பற்றி ஸ்ரீமத் ராமாயணம் பறக்க பேசுறது. ராமாயணத்தில் எம்பெருமான் ராமன் சபரி மோக்ஷத்துக்கு சாட்சி பூதனாய் இருந்ததுக்கு அப்புறமா பம்பா நதி கரையை போய் அடைந்தார். பம்பா நதி ரொம்ப தெளிவா இருக்குமா, தண்ணீர் அதுல பளிங்கு மாதிரி இருக்குமா. நல்ல சரித்திரம் உடைய மனிதர்களுடைய மனசு எவ்வளவு தூய்மையா இருக்குமோ அவ்வளவு தூய்மையாம் அந்த தண்ணீர் அப்படிங்கிறார் வால்மீகி பகவான். அந்த நதியை சுத்தி அழகான விருட்சங்கள், விருட்சங்கள் மீது கொடிகள் எல்லாம் இருக்குமா, அது மேல இருக்கக்கூடிய விதவிதமான வர்ணங்களுடைய பட்சிகள், இந்த பம்பா நதியில இருக்கக்கூடிய அழகான தாமரைகள், அந்த தாமரைகள் மீது மொய்க்கக்கூடிய நீல வண்டுகள், சுத்தி விளையாடக்கூடிய மான்கள், முயல்கள், மயில்கள் எல்லாத்தையும் பார்த்தாராம் ராமபிரான். பார்த்த உடனே அவருக்கு மனசுல தாபம் ரொம்ப அதிகமாயிருத்தான். பொதுவா இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்த்தா மனசு குளிர்ச்சி தான் அடையும். ஆனா ராமபிரானுக்கு தாபம் ரொம்ப அதிகமாயிருத்தான். என்ன காரணம்னா, ஏற்கனவே ராமபிரான் சீதா பிராட்டிய பிரிஞ்ச விரக தாபத்துல இருக்கார். இந்த மாதிரி ரம்யமான காட்சிகள்லாம் பார்த்தா அவருக்கு சீதையினோட ஞாபகம் ரொம்ப அதிகமாயிருத்தான். இந்த ரம்யமான காட்சிகள் எல்லாம் ரம்யமான சீதாதேவியினுடைய திருமுகத்தையும் அவளுடைய விஹாரம் செய்த நாட்களையும் தான் ராமனுக்கு ஞாபகப்படுத்தித்தான். அதனால ரொம்ப தாபத்தோட லக்ஷ்மணனை பார்த்து சொல்றார், பத்மகேசர சம்சிருஷ்டோ விருக்ஷாந்தர வினிஸ்ருதா நிஸ்வாச இவ சீதையாக வாதி வாயுர் மனோகரஹா. லக்ஷ்மணா, இந்த காத்து நம்ம மேல வந்து படுறதே, நம்மள தீன்றதே, இது எனக்கு எதை தெரியுமா ஞாபகப்படுத்துறது? சீதாதேவியினுடைய சுவாசத்தை ஞாபகப்படுத்துறது. அவளுடைய சுவாசம் மாதிரி இருக்கு இந்த காத்து. இந்த காத்து எப்பேற்பட்ட காத்து? இந்த அழகான கொடிகள், செடிகள், தாமரைகள் மீது தீண்டி படக்கூடிய காத்து, நல்ல நறுமணத்தோட வீசக்கூடிய காத்து. இந்த காத்த நினைச்ச உடனே, அந்த காத்து அவரை தீண்டின உடனே அவருக்கு ஞாபகம் வந்தது சீதா பிராட்டியினுடைய மூச்சு காத்து. அப்பேற்பட்ட சுகந்தம் உடையவளாம் பிராட்டி. இப்பேற்பட்ட பிராட்டியினுடைய சுகந்தத்தை ஞாபகப்படுத்தக்கூடிய இந்த ரம்யமான காட்சியை அழகாக வர்ணித்தார் வால்மீகி பகவான். இது மட்டும் இல்ல, மேல யுத்த காண்டத்துல ராமபிரான் சமுத்திர கரையில போய் கொஞ்ச நாழி உக்காண்டுட்டாராம். என்னன்னா, அந்த சீதா பிராட்டி மேல பட்ட காத்து தன் மீது படக்கூடாதா அப்படின்னு நினைச்சுண்டு. அப்பேற்பட்ட சுகந்தத்தை, அந்த நினைவை, அந்த ரம்யத்தை ஞாபகப்படுத்தக்கூடியது சீதா பிராட்டியின் தன்மை அப்படின்னு தெரிகிறது இந்த இடத்திலேந்தும். பிராட்டியினுடைய நறுமணத்தை பத்தி பேசணுமானால் ஆண்டாளனுடைய சரித்திரத்தையும் அவசியம் சொல்லணும். ஆண்டாள் அவதாரம் பண்ணத்துக்கு 4 முக்கிய காரணங்கள் உண்டு.
அப்படின்னு அடியேனுடைய ஆச்சாரியன் ஸ்ரீ கருணாகர மகாதேசிகன் ஒரு ஸ்லோகத்துல சொல்லி பாடுறார். அந்த ஸ்லோகத்தின்படி நான்கு காரணங்கள் என்னவென்றால், முதல் காரணம், ஆண்டாள் அவதாரம் பண்ணினது மீனாட்சி தேவியின் துயரத்தை போக்குவதற்காக. ரெண்டாவது காரணம், கருடனின் துயரத்தை துடைக்கிறதுக்காக. மூன்றாவது காரணம், பூமாலையும் பாமாலையும் பாடி எப்படி வழிபடணும் எம்பெருமானை அப்படின்னு காண்பிச்சு கொடுக்கறதுக்காக. நான்காவது காரணம், விஷ்ணு சித்தராகிற பெரியாழ்வாரின் பெருமையை உலகத்துக்கு தெரியப்படுத்துறதுக்காக. இந்த நான்கு காரணங்கள்ல இன்றைய திருநாமத்தை புரிஞ்சிக்கிறதுக்காக நாம் அறிய வேண்டிய காரணம் முதல் காரணம், ஆண்டாளின் அவதாரம் மீனாட்சி தேவியின் துயரத்தை எப்படி போக்கித்து. பிரசித்தமான வரலாறு, சம்பக பாண்டியன் அப்படிங்கிற ராஜா மதுரையை ஆண்டு வந்தான். அவனுக்கு ஒரு சமயம் மனசுல ஒரு கவிதை தோன்றித்து, தன்னுடைய மனைவியோட நந்தவனத்துல உலாவின் இருக்கும் பொழுது ஒரு வண்டு வந்து அவளுடைய தலையில உட்கார அந்த வண்ட பார்த்து ஒரு கவிதை பாடினான் அந்த ராஜா. அது என்ன கவிதைனா, கொங்கு தேர் வாழ்க்கை அஞ்சிரை தும்பி காமம் செப்பாது கண்டது மொழிவோ மயிலியல் கூந்தலில் நரியும் உளவோ அறியும் பூவே அப்படிங்கிற கவிதை. என்ன பொருள்னா, வண்டே இவ்வளவு பூக்கள் மேல நீ சஞ்சாரம் பண்ற சுத்தின் இருக்க, எனக்கு உண்மைய சொல்லு, ஏதாவது ஒரு பூல என் மனைவி கூந்தல்ல இருக்கக்கூடிய வாசனை இருக்கோ அப்படின்னு கேக்குறான். அந்த சமயத்துல இவனுடைய மனைவியினுடைய தலையில புஷ்பம் எதுவும் இல்லை, இருந்தாலும் வண்டு வந்து உட்காண்டுதான். அதனால அவளுடைய கூந்தல் வாசனைக்கு தான் அந்த வண்டு வந்திருக்கு அப்படின்னு நினைச்சு, அந்த கூந்தல் வாசனை அத்தகைய பெருமை உடையது அப்படின்னு நினைச்சு, எல்லா புஷ்பங்களை விடையும் வாசனை உடையதுன்னு நினைச்சு பாடின கவிதை இது. இந்த கவிதையை பாடின ராஜாவுக்கு ஒரு போட்டி வைக்கலாம்னு தோன்றது. என்ன போட்டி? இந்த கவிதையினுடைய முதல் ரெண்டு வரியை மட்டும் அவர் சொல்லுவார், மீதி ரெண்டு வரிய யாராவது ஒருத்தர் பூர்த்தி பண்ணி கொடுக்கணும். அப்படி பூர்த்தி பண்ணி கொடுத்தால் அவருக்கு பரிசு, தங்க நாணயம் பரிசு அப்படின்னு ஒரு போட்டி வச்சுட்டான். இந்த கவிதை ராஜாவினுடைய மனசுல தோன்றின கவிதை. இதை எப்படி ஒத்தரால பூர்த்தி செய்ய முடியும்? ஒத்தருடைய யோஜனையை போய் இன்னொருத்தர் எப்படி புரிஞ்சுண்டு அதே வார்த்தையை பாட முடியும்? ஆனா கவிஹி கிராந்ததர்ஷின்னு சொல்லுவா, கவிகளால முடியுமாம் அந்த மாதிரி யோசிக்க. அதனால உண்மையான கவித்துவம் உடைய ஒருத்தன் இதுக்கு பதில் அளிப்பான் அப்படிங்கறதுக்காக ராஜா இந்த போட்டியை வச்சான். ராஜா வச்ச இந்த போட்டியில எப்படியாவது ஜெயிச்சு தங்க நாணயம் பெற்று தன்னுடைய கல்யாணத்தை நடத்திக்கணும்னு ஒருவர் ஆசைப்பட்டார். அவர் யாருன்னா, பெரிய சிவபக்தரான தருமி அப்படிங்கிறவர், கோவில்ல கைங்கரியம் பண்ணிட்டு இருக்கார். அவருக்கு கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு ஆசை, தர்ம காரியத்தை நன்னா செய்யணும் அப்படிங்கறதுக்காக கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறார். அதுக்காக காசு வேணும், ஏன்னா கன்யா சுல்கம் கொடுக்கணும் அந்த காலத்துல. அதுக்காக இந்த பொற்காசை எப்படியாவது பெறணும் அப்படிங்கறதுக்காக இந்த கவிதையை பூர்த்தி பண்ணணும்னு சிவபெருமானையே பிரார்த்திச்சுண்டார். சிவபெருமானும் தன்னுடைய பக்தனுக்காக இறங்கி இந்த கவிதையை பூர்த்தி பண்ணி ஒரு ஓலச்சுவடியில எழுதி அதை கொண்டு போய் ராஜா கிட்டக்க கொடுக்க சொன்னார். இவரும் கொடுத்தார். கொடுத்த உடனே ராஜா பரிசு கொடுக்கலாம்னு நினைக்கும் பொழுது நக்கீரன் அப்படிங்கிறவர் வந்தார். வந்து இந்த கவிதையில குற்றம் இருக்கு அப்படின்னு விட்டார். என்ன குற்றம்? சொல் குற்றமா பொருள் குற்றமா அப்படின்னு கேட்கிறார் ராஜா. இதுல பொருள் குற்றம் இருக்கு அப்படின்னு விட்டார். பொருள் குற்றம்னா என்ன? இதுல சொல்லக்கூடிய விஷயத்துல தப்பு இருக்கு அப்படின்னு விட்டார். இந்த இடத்துல போட்டி இந்த சொற்களை பூர்த்தி பண்ணணும் அப்படிங்கிறது தான். அந்த போட்டி முடிஞ்சு போச்சு, ஆனா அந்த போட்டிக்கு பரிசு கொடுக்கறத தடுக்கிறதுக்கு இவர் வந்துட்டார் பொருள் குற்றம் இருக்குன்னு சொல்லி. என்ன பொருள் குற்றம்னு பார்த்தா, பெண்களுடைய கூந்தலுக்கு இயற்கையா மனம் இருக்கிறது அப்படிங்கிறது கிடையவே கிடையாது. ஏதாவது எண்ணெயோ அல்லது ஷாம்புவோ அல்லது புஷ்பமோ வச்சிருந்தாதான் அந்த தலைக்கு வாசனை வரும். இயற்கையா எங்கேயாவது வாசனை வரத்துக்கு வாய்ப்பு இருக்கோ? கிடையவே கிடையாது அப்படின்னு ஒரேடியா சொல்றார் நக்கீரன்.
இத சொன்ன உடனே பரிசு கொடுக்க முடியாதுன்னு மறுத்துட்டான் ராஜா. தருமி ரொம்ப தாபப்பட்டு திரும்பி போயிட்டார். ராத்திரி சிவபெருமான் அவருடைய சொப்னத்துல வந்தார். இவர் விஷயத்த சொன்ன உடனே அப்படியா சொன்னார், நான் போய் கேட்கிறேன் அப்படின்னு திருப்பி மறுநாள் சபைக்கு வர இவர் மறுபடியும் பொருள் குற்றம் இருக்குன்னு சொல்றார் நக்கீரன். உடனே சிவபெருமான் கேட்டார், சரி இந்த மனித பெண்களுக்கு வேணா கூந்தல்ல வாசனை இல்லை இயற்கையா அப்படின்னு சொல்லலாம், தேவ பெண்களுக்கும் உண்டோ அப்படின்னு கேட்டார். உண்டுன்னு விட்டார் நக்கீரன். இது போராதுன்னு சிவபெருமான் மீனாட்சி தேவிக்கும் இது பொருந்துமோ அப்படின்னு கேட்டுட்டார். மீனாட்சி தேவியினுடைய கூந்தலுக்கும் இயற்கையாகவே வாசனை கிடையாதோ அப்படின்னு கேட்ட உடனே நக்கீரன் ஆமான்னு விட்டார். அதுக்கப்புறம் அந்த கதை அது போச்சு. அதுக்கு இப்போ இந்த இடத்துல வேலை இல்லை, மேல என்ன நடந்தது ராத்திரி அப்படிங்கறத பார்க்கலாம். அன்னைக்கு ராத்திரி தேவலோகத்துல ஒரு மீட்டிங் நடந்ததாம் தேவ ஸ்திரீகளுக்கெல்லாம். அதுல மீனாட்சி வந்திருக்கா, சரஸ்வதி வந்திருக்கா, லக்ஷ்மி வந்திருக்கா, எல்லாரும் வந்திருக்கா, எல்லா தேவஸ்திரீகளும் இருக்கா. அந்த சமயத்துல மீனாட்சி தேவி ரொம்ப வருத்தத்தோட சொன்னாளாம், அனாவசியமா என்னுடைய ஆத்துக்காரர் என் பேரை இழுத்து இப்படி சபையில கூந்தலுக்கு வாசனை இல்லைன்னு எல்லார் முன்னாடியும் சொல்ல வச்சுட்டாரே, தேவையா இது? ஏதோ கவிதை சொன்னார் போட்டி போட்டார் அப்படின்னு பார்த்தா அதோட நிறுத்தாம சொல்லுக்கு பரிசு கொடுக்காம பொருள் குற்றம் இருக்குன்னு கண்டுபிடிச்சு அந்த பொருள் குற்றம் என்னது அப்படின்னு மெனக்கெட்டு ஆராய்ஞ்சி தேவஸ்திரீகள் நம்ம எல்லாருக்குமே தலையில இயற்கையா வாசனை கிடையாதுன்னு சொல்லி மெனக்கெட்டு என் பேரை வேற இழுத்து மீனாட்சி தேவியினுடைய கூந்தலுக்கும் வாசனை இயற்கையா கிடையாதுன்னு சொல்ல வச்சுட்டாரே அப்படின்னு ரொம்ப வருத்தப்பட்டாளாம் மீனாட்சி தேவி. உடனே அந்த சபையில வந்திருக்க கூடிய பூமி தேவி சொல்றா, கவலைப்படாதீர் தேவி, நான் ஒரு அவதாரம் பண்ண போறேன் ஆண்டாளாக. அப்போ இயற்கையா பெண்களுக்கு கூந்தல்ல வாசனை இருக்கு அப்படிங்கறத புரிய வைப்பேன் அப்படின்னாள். அதையே நடத்தியும் காண்பிச்சாள். ஏன்னா ஆண்டாள் சூடி களைந்த மாலையை எம்பெருமான் தானே தரிச்சான் ஆண்டாளுடைய அவதாரத்தின் பொழுது. ஆண்டாளுடைய அவதாரத்திலேந்து தொடர்ந்து இன்னி வரைக்கும் எம்பெருமான் ஆண்டாள் சூடி களைந்த மாலையை தான் சூட்டிக் கொள்கிறான். இதுல ஒரு கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, இந்த ஆண்டாளுடைய மாலையை சூடி கொள்பவன் யாரு? உலகத்திலேயே சர்வ கந்தன் அப்படின்னு பெயர் பெற்றவன். சுவாமி தேசிகன் சொல்றார், துங்கை ரகிருத்ரிமகிரஹா ஸ்வயமுத்தமாங்கைஹி யம் சர்வகந்த இதி சாதரமுத்வஹந்தி ஆமோதமன்யமதிகச்சதி மாலிகாபிஹி சோபித்வதீய குட்டிலாளக வாசிதாபிஹி. வேதங்களெல்லாம் உபனிஷத்துக்கள்ல எம்பெருமானை சர்வகந்தன் அப்படிங்கிற பெயர்ல கூப்பிடுறது. சர்வகந்தன்னா இந்த பிராகிருதமான கந்தம் அப்படின்னு சொல்லக்கூடிய வாசனை இல்லாம ஒரு அப்ராகிருதமான அற்புதமான சுத்த சத்துவமான வாசனை எம்பெருமானுக்கு உண்டாம். அதனால அவனுக்கு சர்வகந்தன்னு பேரு. அந்த சர்வகந்தனாகிற எம்பெருமான் உன்னுடைய குட்டிலாளக வாசிதாபி, உன்னுடைய சுருட்ட கூந்தல்ல சாத்தின மாலையை தன் சிரசால தரிக்கிறான். அதனாலதான் அவன் சர்வகந்தனாகவே ஆகிறான். அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்ராகிருதமான ஒரு வாசனை கந்தம் அப்படிங்கிறது பிராட்டியினுடையது, அதுதான் எம்பெருமான் தானும் ஏத்துக்கொண்டு சர்வகந்தனாக ஆகிறான் அப்படின்னு தெரியறது. இததான் ஆண்டாள் மீனாட்சி தேவிக்காக செய்து கொடுத்த காரியம். அவளுடைய துயரத்தை போக்கினாள். இது மட்டும் இல்லையாம், ஆண்டாளுடைய கூந்தலுக்கு வாசனை இருக்குன்னு தெரிஞ்சது ஆண்டாளுடைய பாசுரத்துல எல்லா ஸ்திரீகளுக்கும் நறுமணம் உண்டு இயற்கையாகவே அப்படிங்கறதையும் தெரியறா மாதிரி சொற்கள் வச்சிருக்கிறா. எங்கன்னு பார்த்தா, கீசுகி சென்றெங்கும் மானை சாத்தன் கலந்து பேசின பேச்சரவம் கேட்டிலையோ அப்படிங்கிற பாசுரத்துல வாச நருங்குழல் ஆட்சியர் அப்படிங்கிற பதத்தை போடுறாள் ஆண்டாள். ஆட்சியர் எல்லாருக்குமே குழல்ல வாசம் இயற்கையா இருக்குமா அப்படின்னு ஆண்டாள் சொல்லிட்டா. ஆண்டாள் தானே இந்த கந்தத்துக்கே சுவாமினியாக இருக்கா. அவள் சொன்ன அவளுடைய வாக்கானது சத்தியம் தானே. அதனால எல்லா பெண்களுக்குமே இயற்கையாவே
கூந்தல்ல வாசனை இருக்கு அப்படின்னு தெரியறது. மீனாட்சி தேவியினுடைய துயரமும் தீந்தது. இப்பேற்பட்ட ஆண்டாளினுடைய அனுகிரகத்தை பெறுவதனால் நமக்கு புரிஞ்சது என்னது அப்படின்னு பார்த்தா, பிராட்டிக்கு பத்மகந்தினி அப்படிங்கிற திருநாமம் இருக்குன்னு புரிஞ்சுது. பிராட்டி பத்மம் போன்ற சுகந்தத்தை உடையவள், அற்புதமான அப்ராகிருதமான சுகந்தத்தை உடையவள் அப்படின்னு சொல்லக்கூடிய திருநாமம் தான் பத்மகந்தினி. இதனுடைய நிருக்தி ஸ்லோகமானது, பத்மகேசர சம்சிருஷ்டா நிஸ்வாச ஸ்மாரகோயதா பவனோ ரமணசியாஸ்யாஹ புரோக்தா தத் பத்மகந்தினி. பத்மகந்தினிங்கிற திருநாமத்தை பக்தியுடன் ஜபித்தால் நம்மளுடைய வாழ்க்கை வாசனை உடையதாக ஆகும். வாசனை உடையதாக ஆகும்னா என்ன அர்த்தம்னா, நல்ல சரித்திரம் உடையவர்களாக ஆகும். நல்ல சரித்திரம் இருந்தால்தான் நல்ல பளிங்கு போன்ற மனசும் அதிலேந்து வரக்கூடிய நல்ல வைப்ரேஷன்ஸ்னு சொல்றாளே, அந்த மாதிரி வைப்ரேஷன்ஸ் வாசனை நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது தெரியறது. அதனால பக்தியுடன் ஜபிப்போம் வாங்கள். பத்மகந்தின்யை நமஹா.